கிறிஸ்டியசுவில் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே அனைவருக்கும் உளம் நிறைந்த இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தவக்காலத்தின் நல் உணர்வுகளை மனம் கொண்டு இந்த தவக்காலத்தை நீங்கள் செலவிடுகிறீர்கள் என நான் எண்ணுகின்றேன் கடந்த வாரத்தின் ஒரு வீட்டுப்பாடமாக ஒவ்வொரு நாளும் பத்து மணி துளிகள் காலையேனும் அல்லது இரவிலேனும் அமைதியாக நம்மால் செலவிட முடியுமா என்பதனை ஒரு பாலிநில அனுபவமாக இயேசுவோடு அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு உங்களிடம் நான் கேட்டிருந்தேன் உங்களில் பலர் செய்திருப்பீர்கள் என நம்புகிறேன் சிலருக்கு வேலை நிமித்தம் பிற பணி நிமித்தம் செய்ய ஏனாது இருந்திருக்கலாம் சில வேளைகளிலும் செய்திருக்கலாம் ஆயினும் அதனை தொடர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தளராத உள்ளம் அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த பாடத்தை வருகின்ற இந்த நாட்களிலும் தொடர நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்புள்ளவர்களை தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறை திரு அவையின்றி சிறப்பிக்கின்றது கடந்த வாரத்தில் இயேசுடைய பாலைநில அனுபவத்தை பார்வைக்கு தந்த திரு அவை அதன் வழியாக நம்முடைய பணிவாழ்வை ஒரு ஆய்வு செய்வதற்கும் அகத்தை சுத்திகரிப்பு செய்வதற்கும் அழைத்த திரு அவை இன்று இயேசுடைய ஒரு மலை அனுபவத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் தாபோர் மலையிலே தோற்றமாறிய இயேசுடைய நிகழ்வை இன்றைய நற்செய்தி நம்முடைய பார்வைக்கு தந்து இதனை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து இது கற்றுத்தருகின்ற வாழ்வியல் பாடங்கள் என்ன என்பதை இன்று கண்டுகொள்வதற்காக திரு அவை நம்மை அழைக்கின்றது அன்பு மக்களை இயேசுவுடைய இந்த மலை அனுபவமானது அவருடைய வாழ்வின் மிக முக்கியமான அதே வேளையில் மிக இக்கட்டான நெருக்கடியான சிக்கலான ஒரு சூழலில் நிகழ்வதைத்தான் நாம் காண்கிறோம் இதனை நான் பின்னர் பதிவு செய்கிறேன் ஆனால் இந்த ஒரு மலை அனுபவம் இறை அனுபவம் அவருக்கு ஆழ்ந்த வேரூட்டமான இறைவனை பற்றிய உணர்வையும் அதையும் கடந்து பாடுகளை பற்றிய எண்ணத்தையும் அதையும் கடந்து உயிர்ப்பை பற்றிய அருமையான தெய்வீகத்தை உணர்த்தியது அவருக்கு மட்டுமல்ல அவரோடு இருந்த மூன்று நெருக்கமான சீடர்களுக்கும் என்பதனை நாம் நன்கு அறிவோம் இதன் அடிப்படையில் இவருடைய மனதில் தோன்றுகின்ற ஒரு வாழ்வியல் நிகழ்வாக இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நிகழ்ந்த ஒன்று என்றுமே ஆச்சரியப்பட வைக்கின்ற ஒரு ஆளுமையாக நான் நினைத்துக் கொள்கின்ற ஒரு இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பிறந்து எண் எண்பத்தி ஏழு வரை வாழ்ந்த இருபத்தி நான்கு நிரம்பிய அந்த இளைஞருடைய வாழ்வு அவனுடைய பெயர் திலீபன் ஈழத்தமிழ் போராட்டத்தில் தொடக்கத்தில் ஆகுதியான ஒரு அர்ப்பணமான இளைஞன் என்று சொல்லலாம் இந்திய இராணுவம் தமிழகத்தை ஆட்கொண்டிருந்த அந்த ஒரு காலச்சூழலிலே ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து அன்று தொடங்கினான் இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளும் இந்த இலங்கை மக்கள் தமிழ் மக்கள் கொண்டிருந்த தனியாத ஒரு தாகம் தனி ஒரு ஈழம் அல்லது சு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு தமிழ் ஈழத்தை கனவாகக் கொண்ட ஒன்றினை அவன் முன்னிறுத்தி மேற்கொண்டான் எங்களுடைய இடம் எங்களுக்கானது இதனை சிங்களவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று தொடங்குகின்ற முதல் கோரிக்கையிலிருந்து இது பிறப்படுகிறது இதற்காக அவன் உண்ணான் ஓன்பிருந்தான் வலியுறுத்துவதற்காக நீரையும் அருந்தாதிருந்தான் ஆனால் பனிரெண்டு நாட்களாக எதையுமே தொடாத இவன் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த தமிழ் ஈழத்திற்காக மறித்து போனான் ஆகூதியாகினான் அன்புள்ளவர்களை லட்சியம் இலக்கை நோக்கிய இந்த லட்சியம் தமிழ் ஈழத்தை பெற்றுத்தந்ததா என்பதை ஒருபுறம் நமக்கு கேள்விக்கு உட்பட்டு படுத்தினாலும் அவனுக்கு இருந்த தனியாத ஒரு இலக்கை நோக்கிய தாகம் இன்னும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது பாடுகளும் துயரங்களும் எதிர்ப்புகளும் அவனை எதுவுமே செய்துவிட முடியவில்லை அவன் லட்சியத்தை தடுத்து விட முடியவில்லை தகர்க்கவும் முடியவில்லை என்பது நமக்கு தெரியும் இது ஒரு தனி மனிதன் மட்டும் என்றும் அல்ல மாறாக ஒரு சமூகம் என்றாலும் இது நிகழ்வதை நாம் காண்கிறோம் அவர்களுக்கெனக்கு இருக்கின்ற ஒரு லட்சியத்தை அடைவதற்காக இலக்கினை அடைவதற்காக அவள் மேற்கொள்ளுகின்ற பல போராட்டங்கள் துயரங்கள் இவைகளெல்லாம் இன்றும் இந்த உலகத்தை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏறத்தாழ மூன்று மாதங்களாக டெல்லியின் புறநகர் பகுதியில் நமக்கென போராடி கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்கள் அரசு அவர்களை கண்டுகொள்ளாத ஒரு நிலையிலும் அர்ப்பணத்தோடு தங்களோடு இருந்த பல விவசாயிகள் மரணித்துவிட்ட ஒரு சூழலிலும் கூட இன்னும் அவர்கள் தங்களுடைய உறுதியை இழந்துவிடாது துணிவை இழந்துவிடாது பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுத்து கொண்டிருப்பது எல்லாம் இந்த உலகம் இன்னும் உருண்டு கொண்டிருப்பதற்கும் அது உயிர்ப்பிப்பதற்குமான வழிகளாகவே நான் காண்கிறேன் வரலாற்றில் பல நிகழ்ந்திருக்கின்றன இன்றும் நிகழ்கின்றன இனியும் அது தொடர இருக்கின்றன இந்த ஒரு பின்னணியில் தான் நான் நினைக்கிறேன் இயேசுடைய இந்த மலை அனுபவத்தையும் நாம் அணுக வேண்டும் என இதனை அணுகுவதற்கு முன்பாக இந்த மலை அனுபவம் மார்க் நற்செய்தியின் ஒன்பதாம் அத்தியாயம் இரண்டு தொடங்குகின்ற இந்த பகுதி இதனை ஒப்பமைவு நற்செய்தியாளர் மூன்று பேருமே சொல்கின்றார்கள் இருப்பினும் இதனுடைய பின்னணியை நாம் புரிந்து கொண்டால் இந்த ஒரு மலை அனுபவத்தை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் இதனுடைய பின்னணியாக அமைவது எட்டாம் அத்தியாயம் ஏழாம் வசனத்தை தொடங்கி அமைகிறது அறிக்கை என்பதாக இருக்கிறது தொடங்கி நாம் முப்பது வரையிலான அந்த இறை சொற்றொடர்கள் தான் மார்க் நற்செய்தியுடைய மையமாக அமைகிறது இதிலே பேதுரு அவரை சார்ந்த சீடர்களையும் எருசலேமை நோக்கி செல்லுகின்ற பொழுதிலே செசரியா பிலிப்பு புறத்திலே அழைத்துச் சென்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் மக்கள் என்னை யார் என சொல்கிறார்கள் வெவ்வேறான பதில்கள் வந்து விழுகின்றன இறுதியாக கேட்கின்றார் நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள் எட்டாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது இறைவசனம் இதுதான் செய்தியின் மையம் அதனை தொடங்கி வருகின்ற பகுதியில் உடனடியாக பேதுரு சொல்கிறார் சியா உயிருள்ள கடவுளுடைய மகன் ஆண்டவர் அவரை பாராட்டுகின்றார் ஆனால் அடுத்து வருகின்ற நிகழ்வு இதைவிட முக்கியமாக அமைகிறது முப்பத்து ஒன்று தொடங்குகின்ற அந்த இறைவசனம் எட்டாவது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தான் பாடுகள் பட வேண்டும் என்பதை முதன்மையாக முன்னறிவிக்கின்றார் எரிசலமுக்கு செல்கிறோம் மூப்பர்களால் மறைநூல் அறிஞர்களால் தலைமை குருக்களால் அவர் உதறி தள்ளப்படவும் பாடுகள் படவும் ஆனால் மூன்றாம் நாள் உயிர்த்தழவும் வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவை என்று சொன்ன வேண்டாம் என்று கண்டிக்கின்றார் ஆனால் ஆண்டவர் அவரிடம் சொல்வது போ சாத்தானே மனிதருக்கு ஏற்றவையாக சிந்திக்கின்றாய் கடவுளுக்கு ஏற்ற சிந்தனை உன்னிடம் இல்லை என்று கடிந்து கொண்டு இந்த பாடுகளை அவர்களிடம் விளக்கி சொல்கிறார் யாராவது என்னை பின் செல்ல விரும்பினால் அவர்கள் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின் செல்லட்டும் ஒருவர் இந்த உலகத்தையே தனதாக மாற்றிக்கொண்டாலும் தன்னுடைய உயிரை வாழ்வை இழந்துவிட்டால் அவருக்கு வருவது என்ன என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பி பாடுகளுடைய முக்கியத்துவத்தை அவர் முன்னிறுத்துகின்றார் அடுத்ததாக ஒன்பதாம் நற்செய்தி ஒன்றாவது இறை சொற்றொடர் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் அந்த இறை ஆட்சியின் வல்லமையை பற்றி பேசுகிறார் ஆண்டவர் இயேசு அதனை ஒட்டி இன்னும் மலை அனுபவம் வருகிறது எனவே இந்த பின்புலத்திலிருந்து தான் இதனை நாம் புரிந்து கொள்ள முடியும் எவ்வாறு கடந்த வாரம் பாலைநிலத்தின் அனுபவத்தை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது யோர்தான் அனுபவத்தின் பின்னணியை முன்னிறுத்தினோமோ அதே போன்று தாபூர் மலையில் இயேசுடைய தோற்றமாற்ற நிகழ்வை புரிந்து கொள்ள விரும்புகின்ற ஒருவர் கண்டிப்பாக இந்த பின்னணியை புரிந்து கொண்டால்தான் அதனை எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது இந்த ஒரு அனுபவத்திற்கு வருவோம் ஆழ்ந்த வேரோட்டமான ஒரு மலை அனுபவம் இயேசுவுக்கு அருளப்படுகிறது இன்றும் அங்கு செல்கின்றவர்கள் இஸ்ராயிலுக்கு செல்கின்றவர்கள் பாலஸ்தீனம் செல்கின்றவர்கள் இந்த தாம்பூர் மலையை பார்த்து அதை நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய பார்வையில் உயரமான ஒன்று அதற்கு செல்வதற்கு அந்த ரோப் கார் இதைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் அதில் நாம் மேலே சென்று கொண்டிருக்கிறோம் இங்குதான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து சென்றிருக்கிறாரா என்ற ஒரு வியப்பு நம்மில் மேலிடுவதை தடுக்க முடியாது மலை கடவுளோடு உறைவாடுகின்ற ஒரு இடம் என்பதுதான் யூதருடைய பொதுவான நம்பிக்கையாக சிந்தனையாக இருந்தது அதுவும் பழைய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் சொல்லுவது போல ஆபிரகாமுக்கும் இந்த இறை அனுபவம் அங்குதான் கிட்டுகிறது தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு பலியிடச் செல்கின்ற ஆபிரகாம் அங்கு பலியிடுவதற்காக விறகு கட்டையில் அவனை கட்டுகின்ற பொழுது ஆண்டவர் அவனுக்கு தோன்றி ஆபிரகாமுடைய உடைய இந்த நம்பிக்கையை மெச்சுகின்றார் உன்னை தந்தையாக நான் உருவாக்குவேன் இந்த நம்பிக்கையின் பொருட்டு என்பதனை அந்த சோதனையின் அடிப்படையில் அவருக்கு உறுதிப்படுத்துகின்றார் என்பதை பார்க்கின்றோம் அந்த ஒரேவு மலையில் நடக்கின்ற இந்த ஒன்றுதான் அப்ரஹாமை அனைத்து இனத்து மக்களுடைய தந்தையாக மாற்றுகிறது நம்பிக்கையின் தந்தையாக மாற்றுகிறது என்று நம்மால் சொல்ல முடியும் ஒரே மகனையும் பலியிடத் துணிந்த அவர் நமக்கு நம்பிக்கையின் தந்தையாக அதுவே நீதியாக கடவுளுக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக அதே உறவு உறைவு மலைக்கு மோசை வருவதை விடுதலை பயணம் நூல் மூன்றாவது அத்தியாயம் பதிவு செய்கிறது கடவுளின் மலை என அழைக்கப்படுகின்ற ஒரேபு மலை அங்கு வருகின்ற பொழுது அங்கு எரியின்ற முட்புதரை காண்கின்றார் இது என் அதிசயம் என்று காண்பதற்கு அருகே செல்கிறார் அருகே வராதே இது ஆண்டவருடைய இடம் என்று கடவுள் மோசையிடம் சொல்வதை அங்கு காண்கிறோம் அங்கு மோசை இறை அனுபவம் அழைத்தலும் பெறுகின்றார் கடந்து செல்லலாம் அரசர்கள் முதல் நூல் பத்தொன்பதாவது அத்தியாயம் இங்கு பார்க்கின்ற பொழுது இசைவேல் அரசைக்கு பயந்து ஒளிந்து ஓடுகின்ற எலியா அவர் என்ன செய்கிறார் இந்த மலையிலே நாற்பது நாட்கள் கடந்து அங்கு வந்து தங்குகின்றார் அங்கு வந்து தங்குகின்ற பொழுது அந்த ஒரே மலையில் பயந்து இருக்கின்ற பொழுது கடவுள் அவருக்கு தோன்றுகிறார் மெல்லிய தெஞ்சலின் வழியாக அவரோடு உறவாடுகின்றார் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வெளியே எலியா ஆண்டவரை காண்கின்ற பொழுது அல்லது அவருடைய குரலை கேட்கின்ற பொழுது அவர் கடந்து செல்கின்ற பொழுது அந்த இறை அனுபவத்தை பெறுகிறார் அன்புள்ளவர்களை பழைய ஏற்பாட்டில் நாம் முழுமையாக பார்க்கின்ற பொழுது அது உறைவு மலை என்றாலும் உறைவு மலைதான் சீனாய் மலை என்று கூட சொல்லப்படுகிறது அங்கு பத்து கட்டளைகள் தருவது என்றாலும் கூட அல்லது எலியா என்றாலும் இவையெல்லாம் இறை அனுபவத்தின் இடங்களாகவே நாம் பார்க்க முடிகிறது அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசுவும் தாபோர் மலையில் செல்லுகின்ற பொழுது அது இறை அனுபவத்தின் உன்னத இடமாக மாறிவிடுகிறது எனவே இந்த ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் மட்டுமல்ல அவரை அவர் அழைத்து சென்ற சீடர்களும் பார்த்து அதிசயித்து வியந்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள் எதனை கற்றுக்கொள்ளலாம் மூன்று காரியங்கள் முதன்மையாக ஆண்டவருக்கு அங்கு கிடைத்த வேரோட்டமான ஆழ்ந்த ஆத்மார்த்தமான உன்னத ஒரு இறை அனுபவம் அன்றாடம் காலையில் கருக்களிலும் மாலை மங்கிய வேளையிலும் தனியான இடத்திற்கு சென்று அது கடற்கரை என்றாலும் பாலை நிலம் என்றாலும் மலை என்றாலும் செல்வது வழக்கமாக இருந்தாலும் கூட இந்த இடம் மிக முக்கியம் பெறுகிறது முக்கியத்துவம் பெறுகிறது காரணம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறையாட்சி பணியை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த செசாரியா பிலிப் பகுதி வருகின்ற பொழுது அவருடைய சிந்தனையில் எழுவது எல்லாம் எருசலேமை நோக்கி நாம் செல்கிறோம் இந்த பணி பயனுள்ளதாக இருந்ததா இனியும் இந்த பணியை ஆற்ற வேண்டுமா இந்த உள்ளத்தின் ஆழத்தில் கிடைத்த ஒரு வகையான நெருக்கடி என்று சொல்லுவார் ஜான் சோப்ரினோ அப்படி என்றால் அதனை ஆழ்ந்து அவர் மீண்டும் ஆய்வு செய்ய விரும்புகிறார் இறைவன் என்னுடைய பணியை இன்னும் விரும்புகிறாரா ஆற்ற வேண்டும் என எதிர்பார்க்கிறாரா முன்னோக்கி செல்ல வேண்டுமா என்ற கேள்விகள் எல்லாம் அவருடைய உள்ளத்தில் நிறைந்து வழிகின்றன எனவே இந்த தாம்பூர் மலையில் செல்லுகின்ற பொழுது அது உறுதிப்படுத்தப்படுகிறது நீயே என்னுடைய அன்பார்ந்த மகன் முன்மட்டில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஒரு குரல் வானத்திலிருந்து கேட்டு அவர் செய்த பணிகளையெல்லாம் அங்கீகரிக்கிறது கடந்த கால பணிகள் மட்டுமல்ல எரிசலை நோக்கி செல்கின்ற பொழுதும் இதற்காக நீ சென்று ஆக வேண்டும் அதை நான் அங்கீகரிக்கிறேன் மனம் மகிழ்கிறேன் நீ என்னுடைய மகன் என்று ஆண்டவர் விண்ணகத் தந்தை சொல்லுகின்ற குரலை சீடர்களும் கேட்கின்றார்கள் இதுதான் முதல் அனுபவமாக அங்கு அமைகிறது அன்புமிக்கவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிடும்படியாக தன்னுடைய நற்செய்தியின் தொடக்கத்திலேயே கடவுளின் இயேசுவைப் பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் என்றுதான் தொடங்குவார் ஒன்று ஒன்று இன்னும் அவரைதான் கடவுளுடைய மகன் என்பதை பேதொரு அறிக்கையிடுவதை மையமான பகுதியான எட்டு இருபத்தி ஒன்பதில் நாம் காண்கின்றோம் நீங்கள் என்னை யார் என சொல்லுகிறீர்கள் மெஸ்ஸியா என்று சொல்கிறார் பேதுரு இது மையம் இறுதியில் பார்க்கின்ற பொழுது மார்க்க நச்செய்தியின் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது இறை சொற்றொடர் ஆண்ட இயேசு உயிர் துறப்பதை சிலுவையில் காணுகின்ற பொழுது அங்கிருந்த நூற்றுவர் தலைவன் உண்மையாகவே இவர் இறைவனுடைய மகன் என்று புறையிறந்தால் கூட அங்கு அறிக்கையிடுவதை காண்கிறோம் இவ்வாறுதான் அவர் தன்னுடைய நற்செய்தியை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் இங்கு கடவுளே மீண்டும் சொல்கிறார் நீ என்னுடைய அன்பார்ந்த மகன் இந்த அனுபவம் அவருக்கு உறுதி தருகிறது துணிவை தருகிறது உள ஆற்றலை தருகிறது பலத்தை தருகிறது பணியை தொடர வேண்டும் என்ற உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தருகிறது நம்பிக்கையை தருகிறது இரண்டாவது பாடுகள் லட்சியவாதிகள் இலக்கை நோக்கி பயணிப்பவர்களுக்கு அப்புறமானது அல்ல வாழ்க்கையோடு இணைந்தவை என்பதையும் இது சொல்கிறது ஆண்டவரியை சுடுகின்ற பாடுகள் அவர் பட்டுதான் ஆக வேண்டும் இந்த பாடுகளின் வழியாகத்தான் அவர் மூன்று முறை முன்னறிவிப்பது போல உயிர்ப்பினை அவர் காண முடியும் உயிர்ப்பிற்கான வழி பாடுகள் மட்டுமே பாடுகளை தவிர்த்து ஒருவர் உயிர்ப்பினை தேட முடியாது நல்ல ஒரு இன்புறுகிற சமூகத்தை தேட விரும்புகின்ற உழைக்க விரும்புகின்ற மனிதர்கள் கண்டிப்பாக துயரத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் சந்தித்துதான் ஆக வேண்டும் அதைத்தான் திலீபன் என்றாலும் விவசாயிகள் என்றாலும் இந்த சமூக மாற்றத்திற்காக உழைக்கின்ற மக்கள் என்றாலும் இறை காண விரும்பி தங்களை இழைக்கின்ற எவர் என்றாலும் பாடுகளின் வழியாகத்தான் அதனை கண்டுபிடிக்க முடியும் என்று ஆண்டவர் இங்கு கற்றுத் தருகிறார் மூன்றாவது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது நாம் காண்கின்ற இந்த அருமையான அனுபவத்தில் இங்கே இருந்து விடலாமா என்று லயித்து சொன்ன பேதூருடைய வார்த்தைகள் ஆண்டவரை உமக்கொன்றும் மோசைக்கு ஒன்றும் இலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைத்துடுவோம் எத்துணை நன்று அருமையான ஆனந்த அனுபவம் என்று சொல்கிற பேதுரு ஆனால் ஆண்டவருடைய பார்வை அது அல்ல இந்த இறை அனுபவத்தின் உத்வேகத்தினால் அது தருகின்ற உள ஆற்றலினால் உறுதியினால் நாம் மலையிலிருந்து கீழ் இறங்கிதான் ஆக வேண்டும் மக்களோடு மீண்டும் சங்கமிக்க வேண்டும் அவருடைய அன்றாட பிரச்சனைகளில் பங்கேற்க வேண்டும் அவருடைய இன்பத் துன்பங்களை மாற்றுவதற்கு உழைக்க வேண்டும் இந்த மக்களை அனைவரும் வாழ்கின்ற பொதுநல சமூகத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் அதற்காய் உழைக்க வேண்டும் இழக்க வேண்டும் உயிரையும் தர வேண்டும் இந்த பாடுகள் தான் உயிர்ப்புக்கு செல்லும் எனவே மலையிலே இருந்து விடலாம் என்று நினைக்க முடியாது அவரகாம் இறங்கி வந்தார் மோசே ஒரேபு மலையிலிருந்து இறங்கி வந்தார் மக்களை அழைத்துச் செல்ல எலியாவும் மலையிலிருந்து இறங்கி வந்தார் இதுதான் இன்றும் நம்மில் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவு அனுபவமாக இருக்கிறது என்று ஒருவர் வழிபாட்டிலே கடவுளுடைய இறை அனுபவத்தில் இருக்கிறோம் என நினைத்து அங்கு நின்று கொண்டிருக்க முடியாது இந்த இறை அனுபவம் தொடரும் மக்கள் நடுவில் மக்களுடைய அழுகையில் மக்களுடைய அங்கலாய்ப்பில் மக்களுடைய அன்றாட தேவைகளில் அன்றாட சுமைகளில் பாரங்களில் துயரங்களில் இயேசு மலையிலிருந்து இறங்கி தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் சொன்னார் இன்று இந்த மூன்றையும் கற்றுக்கொள்வோம் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவர் உடனிருந்து நீ என்னுடைய அன்பார்ந்த மகன் மகள் என்று கொண்டே இருக்கிறார் இரண்டு இந்த முயற்சிகளில் பாடுகளை துயரங்களை நாம் ஏற்றாக வேண்டும் மூன்று நாம் ஏதோ கடவுளோடு இருக்கிறோம் என நினைந்து ஒதுங்கிவிடாது மக்களோடு இரண்டர கலந்து பணியாற்றுவதில்தான் இந்த இறை அனுபவம் ஆழப்படுகிறது அர்த்தம் பெறுகிறது நிறைவும் அடைகிறது ஆமன் அன்பு ஆண்டவரை இது தவக்காலத்தை தந்து இந்த ஆண்டிலும் மீண்டும் ஒரு முறை எம்முடைய வாழ்வையும் ஆற்றுகின்ற பணிகளையும் ஆய்வு செய்வதற்கும் அதனை பாடுகளின் வழி முன்னோக்கிச் செல்வதற்கும் எமக் அன்போடு அழைப்பு விடுக்கின்றீர் என்பதற்காக நன்றி கூறுகிறோம் கடந்து வந்த பாதைகளில் நாங்கள் துவண்டு விழுந்துவிட்ட சமயங்களில் முடிய கரமே எங்களை தாங்கிக் கொண்டது நாம் உமக்குரியவர்கள் என்று பல்வேறு நிலைகளில் நாங்கள் இணைந்தாலும் மன நெருக்கடிகளில் உம்முடைய அருகாமையில் வர நாங்கள் தயங்கி இருக்கிறோம் இயேசுவுக்கு கிடைத்த அந்த தாவோர் மலை அனுபவத்தைப் போல எம்முடைய வாழ்விலும் அத்தகைய அனுபவத்தை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் நெருக்கடியான சமயங்களில் உண்மை தேடி வருகிறோம் வாழ்வில் விழுந்து விட்டோம் என்று தளர்ந்து போகின்ற பொழுது உன்னுடைய திருமுகத்தை நாடுகின்றோம் எமக்கனை யார் இருப்பார் என்று சுமைகளினால் சோர்ந்து விடுகின்ற பொழுது உன்னுடைய அருகாமையை நாங்கள் தேடுகின்றோம் இந்த ஆழ்ந்த இறை அனுபவத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் அது தருகின்ற உள ஆற்றலினால் துணிவினால் பாடுகளின் வழி துயரங்களை மேற்கொண்டு உயிர்ப்பினை நோக்கி நடைபெயல செய்தர்களும் எம் உடன் வருவர்களையும் இணைத்து கொள்ள செய்தர்களும் அந்த உன்னதமான உயர் அனுபவம் எங்களுக்கு கிட்டுவதற்கு அன்றாட வாழ்வில் நாங்கள் மக்களோடு இணைந்து பணியாற்றவும் மக்களோடு அவருடைய துன்பங்களில் ஈடுபடவும் அந்த பணியினால் உங்களுடைய இறையாட்சியை மலரச் செய்வும் அருள்தாரும் எம்முடைய அன்றாட வாழ்வில் நீர் செய்து வருகின்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டு வரை சிறப்பாக இந்த தவக்காலத்தில் சற்று நேரம் ஒவ்வொரு நாளும் ஒதுக்கி நாங்கள் உம்மோடோ உம்மோடு இருக்கின்ற ஒரு அனுபவத்தை யாசிக்கின்றோம் பல காரியங்களுக்காக நேரம் ஒதுக்குகின்ற நாங்கள் உமக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் நேரத்தை ஒதுக்கி உம்முடைய திருமுன்னை எம்முடைய வாழ்வை ஆய்வு செய்கிறோம் தனியாக எம்முடைய குடும்பமாக எம்முடைய பங்கு இறை சமூகமாக இணைந்து இதனை மேற்கொண்டு கொள்கின்ற பொழுது எல்லாம் உம்முடைய ஆழ்ந்த இறை அனுபவத்தை நாங்கள் கண்டுணர செய்தர்களும் இதனால் ஆற்றல் பெற்றவர்களாய் நாங்கள் துணிவோடு எல்லா செயல்களையும் மேற்கொள்வோமாக அன்பு அன்னையே புனிதமரியே இறைவனுடைய தாயே எம் உடன் வாரும் நாங்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உடைய அருகாமையும் உடனிருப்பும் இருந்து எங்களை என்றுமே வழிநடத்துவதாக துயரங்களில் சோர்ந்து விடாத மனத்துணிவினை நாங்கள் கற்றுக்கொள்ள திருமகனிடம் பரிந்து பேசும் ஆமன் இந்த வாரத்தின் வேட்டுப்பாடம் கடந்த வாரத்தில் சில மணித்துளிகளை நான் செலவிடுவதற்காக உங்களிடம் சொல்லியிருந்தேன் இந்த வாரத்தில் இந்த மூன்று நற்செய்தியாளர்கள் மத்தையும் மார்க்கலோக்கா இவர்கள் தருகின்ற இந்த தாபோர் மலை அனுபவத்தை ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மலை அனுபவத்தை ஏதாவது தருணங்கள் கிடைக்கும் பொழுது வாசித்து பார்த்து அதனை உங்கள் குடும்பத்தாரோடு குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்வது நல்லது என கருதுகிறேன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிறரோடு இதனை கதைத்து பார்ப்போம் இணைந்து சிந்தித்து பார்ப்போம் இது நமக்கு விடுக்கின்ற கேள்வி என்ன அல்லது அறைகூவல் என்ன சவால் என்ன என்ன என்பதனை நீங்கள் கண்டுணர அன்போடு நான் வாழ்த்துகின்றேன் அன்பு மக்களை இந்த வாரம் இனிய வாரமாக மாறட்டும் செய்கின்ற பணியில் மன நிறைவையும் உயர்வையும் கடவுள் உங்களுக்கு தரட்டும் நலம் வாழ நல் வாழ்த்துக்கள்